ஏலாதி பாடலும் பொருளும். பாடல் எண் 41 முதல் 50 வரை. குறுகான் சிறியாரை கொள்ளான் புலால் பொய் மறுகான் பிறர் பொருள் வௌவான் இரு கானாய் ஈடு அற்றவர்க்கு ஈவான் ஆயின் நெறி நூல்கள் பாடு இறப்ப பன்னும் இடத்து. இதனுடைய பொருள், தேவருடன் பழகாமலும் புலால் உண்ணாமலும் பொய் பேசாமலும் மற்றவர் பொருளை கவராமலும் பொருள் பற்றால் இருகாமலும் இருந்து அநாதைகளுக்கு அறம் செய்து வாழ்வானாயின் அவனுக்கு வாழ்க்கை வழிமுறைகளை பேசும் நூல்களின் அறிவு தேவையில்லையாம். பாடல் எண் 42. கொல்லான் உடன்படான் கொல்வார் இனம் சேரான் புல்லான் பிறர்பால் புலால் மயங்கள் செல்லான் குடி படுத்து கூழ் ஈந்தான் கொல் யானை ஏறி அடி படுப்பான் மண்ணாண்டு அரசு. இதனுடைய பொருள், பிற உயிர்களை கொல்லாமலும் மற்றவர் கொல்வதற்கு உடன்படாமலும் கொல்வார் இனத்தை சேராமலும் தவறு செய்வோரை தழுவி கொள்ளாமலும் புலால் உணவிற்காக மயங்காமலும் மக்களுக்கு உணவு அளிப்பவன் எதிரிகளை கொல்லும் யானை மீது ஏறி மற்றவர்களை அடிப்படுத்தும் அரசனாவான். பாடல் எண் 43. சூது உவவான் பேரான் சுலா உரையான் யார் திறத்தும் வாது உவவான் மாதரார் சொல் தேரான் காது தாழ் வான் மகரவார் குளையாய் மா தவர்க்கு ஊன் ஈந்தான் தான் மகரவாய் மாடத்தான். இதனுடைய பொருள், காதுகளில் மீன் போன்ற குளையணிந்த பெண்ணே, சூதாடுதலை விரும்பாமல் கொள்கையிலிருந்து பெயராதவனும் பிறர் மனம் கலங்கும்படி வன் சொற்களை பேசாதவனும் எவரிடத்தும் வீணான விவாதங்களை நிகழ்த்தாதவனும் பெண்களின் சொற்களை எடுத்து கொள்ளாதவனுமாக வாழ்கிற ஒருவன் தவம் செய்யும் துறவிகளுக்கு உணவளித்து பாதுகாத்தால் மீன் தோற்றம் போல் அமைக்கப்பட்ட வாயில்களை உடைய மாடத்திற்கு உரியவன் ஆவான். பாடல் எண் 44. பொய்யான் பொய்மேவான் புலால் உண்ணான் யாவரையும் வையான் வழி சீத்து வால் அடிசில் நையாதே ஈத்து உண்பான் ஆகும் இரும் கடல் சோல் மண் அரசராய் பார்த்து உண்பான் ஏத்து உண்பான் பாடு. இதனுடைய பொருள், பொய் கூறாமலும் பிறர் கூறும் பொய்க்கு உடன்படாமலும் புலால் உண்ணாமலும் யாரையும் வையாமலும் வருவோரை வரவேற்க வழியமைத்து விருந்து உணவு கொடுத்து பகிர்ந்து உண்பவன் கடல் சூழ்ந்த இவ்வுலகிற்கு அரசனாகும் பெருமை பெறுவான். பாடல் எண் 45. இழுக்கான் இயல் நெறி இன்னாத வெகான் வழுக்கான் மனை பொருள் வௌவான் ஒழுக்கத்தால் செல்வான் செய்யிர் எல் ஊன் ஈவான் அரசு ஆண்டு வெல்வான் விடுப்பான் விரைந்து. இதனுடைய பொருள், நெறிகளிலிருந்து பிறழாமலும் துன்பம் தரும் தீயவற்றை விரும்பாதவனும் இல்லற வாழ்க்கையிலிருந்து வழுக்காதவனும் மற்றவர் பொருளை விரும்பாதவனும் ஒழுக்கம் குன்றாதவனும் நல்ல உணவை எளியோர்க்கு அளிப்பவனும் அரசாலும் தகமை பெறுவான் பகைவரை விரைந்து வெல்லுவான். பாடல் எண் 46. களியான் கள்ளுண்ணான் களிப்பாறை காணான் ஒளியான் விருந்திற்கு உலையான் எளியாரை எல்லான் ஈத்து உண்பானேல் ஏதம் இல் மண்ணாண்டு கொள்வான் குடி வாழ்வான் கோர்ந்து. இதனுடைய பொருள், மகிழ்ச்சியால் கூத்தடிக்காமலும் மது அருந்தாமலும் மது அருந்துபவரை கண்ணால் கூட பார்க்காதவனும் விருந்தினருக்கு மறைக்காது விருந்து ஓம்புகிறவனும் ஏழை மக்களை இகழாதவனும் ஈத்துண்டு மகிழ்பவனும் குற்றமில்லாத நாட்டை பற்று அரசாளுவான் குடிமக்கள் வாழ சிறப்புறுவான். பாடல் எண் 47. பெரியார் சொல் பேணி பிறழாது நின்று பரியா அடியார் பரியான் கரியார் சொல் தேரான் இயையான் தெளிந்து அடிசில் ஈத்து உண்பான் மாறான் மண்ணாளுமாம் மற்று. இதனுடைய பொருள், பெரியோர் அறிவுரையை பின்பற்றி அவற்றின்படி நின்று தன்மேல் அன்பு கொண்ட அன்பர்களை விட்டு நீங்காது வஞ்சகர் சொற்களை கேளாது விருந்தினருக்கு உணவு படைத்து பகிர்ந்து உண்பவன் தவறாமல் மண்ணை ஆளும் வாய்ப்பை பெறுவான். பாடல் எண் 48. வேற்று அறவம் சேரான் விருந்து ஒளியான் தன் இல்லுள் சோற்று அறவம் சொல்லி உண்பானாயின் மாற்று அறவம் கேளான் கிளை ஓம்பின் கேடு இல் அரசனாய் வாழால் மண்ணாண்டு வரும். இதனுடைய பொருள், கொடும் சொற்களை கூறாமலும் விருந்தினருக்கு பொருளை மறைக்காமலும்
பசியுற்ற எளியவர்களை அழைத்து இன்சொல் பேசி உண்பித்தல் செய்பவனும் எதிரிகளின் அறிவுரையை புறம்தள்ளி உறவினரை பாதுகாப்பவனும் அழிவில்லாத அரசை வாழ் படையுடன் ஆளும் வாய்ப்பை அடைவான். பாடல் எண் 49. யானை குதிரை பொன் கன்னியே ஆநிறையோடு ஏனை ஒளிந்த இவையெல்லாம் ஆண் நெய்யால் எண்ணன் ஆய் மாத்தவர்க்கு ஊன் ஈந்தான் வைசிர வண்ணன் ஆய் வாழ்வான் வகுத்து. இதனுடைய பொருள், யானை குதிரை பொன் கன்னி பசுக்கூட்டம் முதலான ஈகை பொருட்களை வேண்டியோர்க்கு ஈபவனும் பெரும் தவம் செய்யும் தவசிகளுக்கு உணவளித்து ஓம்புகிறவனும் குபேரனைப் போல் செல்வ வாழ்வு வாழ்வர். பாடல் எண் 50. எள்ளே பருத்தியே எண்ணெய் உடுத்தாடை வள்ளே துணியே இவற்றோடு கொள் என அன்புற்று அசனம் கொடுத்தான் துணையினோடு இன்புற்று வாழ்வான் இயைந்து. இதனுடைய பொருள், எள் பருத்தி எண்ணெய் உடுத்தாடை பணம் போர்வை ஆகியவற்றுடன் உண்ண உணவையும் அன்புடன் கொடுப்பவன் தன் துணைவி முதலிய சுற்றத்துடன் இன்பம் பொருந்த வாழ்வான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராப்ஸ்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.